அரசியலில் தான் ஒரு சாணக்கியன் என்று காட்ட நினைத்த அண்ணாமலைக்கு அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு ஞான சூனியம் என்று சொல்லாமல் சொல்லி கூட்டணியை உடைத்துள்ளது அதிமுக. அரசியலில் நிதானமும் காத்திருப்பும் மிகவும் அவசியம். இந்த இரண்டையும் கற்று தேர்ந்தவர்களால் மட்டுமே அரசியல் களத்தில் களமாடி வெற்றியடைய முடியும். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் களத்திற்குள் நுழைந்த பொழுதே ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்கின்ற அந்தஸ்துடன் உள்ளே நுழைந்த அண்ணாமலை அரசியலின் ஆழம் மிக ஆபத்தானது என்பதை போக போக புரிந்து கொண்டார். 50 ஆண்டு பொன்விழா கண்ட கட்சி, இந்தியாவில் மிக முக்கியமான கட்சி, தமிழகத்தில் அதிக வாக்கு வங்கியுள்ள கட்சி என்கின்ற சிறப்பு பெற்ற அதிமுகவை பாஜகவின் பிரச்சார அணியைப் போல் அண்ணாமலை நடத்தியதை எத்தனை காலம்தான் தொண்டர்கள் பொறுத்துக் கொள்வார்கள்? அதன் விளைவுதான் இன்று அதிமுக அலுவலகத்தின் வாசலில் வெடியை வெடித்து தங்கள் வெறுப்புக்கு மருந்திட்டுள்ளார்கள். பாஜகவின் கொள்கை வேறு, அதிமுகவின் கொள்கை வேறு, இரண்டும் ஒரே கொள்கையில் பயணிக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அரசியல் ஞானியைப் போல் அழகாக பதில் சொன்னார் அண்ணாமலை. அடுத்த நிமிடமே செய்தியாளர்கள் எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்கொள்வீர்களா என்கின்ற கேள்விக்கு எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசியலில் தான் ஒரு எல்கேஜி மாணவன் என்பதை அப்பட்டமாக ஒப்புக்கொண்டார். தமிழகத்தில் அதிமுக என்கின்ற குதிரை மீது சவாரி செய்கிறோம். அந்த கட்சியின் தயவால் தான் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள தேர்தலை சந்திக்க உள்ளோம். இப்படி ஒரு பதிலை சொன்னால் கூட்டணிக்குள் குடச்சல் வரும் என்கின்ற முன் யோசனை வேண்டாமா? முதல்வர் வேட்பாளர் குறித்து பேச இப்போது என்ன அவசரம் என்கின்ற அடிப்படை அரசியல் பதிலை சொல்லியிருந்தால் எடப்பாடி தரப்பு இவ்வளவு டென்ஷன் ஆகியிருக்காதே. காக்கி உடுப்பு போட்ட நினைப்பில் அண்ணாமலை எடுத்தெறிந்து பேசியது அதிமுகவினரை அதிர்ச்சியடை செய்தது. இந்த அவசரம்தான் இன்று தமிழகத்தில் பாஜக தனித்து நிற்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரவே நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அண்ணாமலை சொல்வதில் நியாயம் உண்டு. அதை எப்போது சொல்ல வேண்டும் என்கின்ற நிதானமும் அதற்கான காலம் இப்பொழுது உள்ளதா என்பதை அளவிட தெரியாத அரசியலை தான் அண்ணாமலை செய்து வருகிறார். பாஜகவிற்கு பல ஒன்றியங்களில் பூத் கமிட்டி போடவே இன்று வழியில்லை என்பதை அண்ணாமலை அறிந்திருந்தும் அடுத்த தேர்தலிலேயே ஆட்சிக்கு வருவது போல் பேசியதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாஜகவின் தமிழகத்தின் நிலை என்ன, அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவசர கதியில் அண்ணாமலை பேசுவதை வைத்துதான் அவரை அரசியல் ஞான சூனியம் என்று சொல்ல வேண்டியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டே அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கின்றோமே என்கின்ற எண்ணம் அவர் அறிவுக்கு இப்போது வரை எட்டவில்லை. இன்றும் தன் பேச்சுக்கு வலு சேர்க்கும் வேலையை தான் செய்து வருகிறார். அதற்கு காரணம் மேலே இருப்பவர்கள் அதிமுகவை பார்த்துக் கொள்வார்கள் என்கின்ற எகத்தாளம்தான். இத்தனை கலோபரங்கள் செய்த பிறகும் அதிமுக பணிந்து போகும் என்று அண்ணாமலை போட்ட அரசியல் கணக்கு தான் மிக தவறு. அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் கை சுத்தமானவர்களாம் என்று அண்ணாமலை கோடிட்டு காட்டியதன் அர்த்தம் அதிமுக நிர்வாகிகளுக்கு புரியாமல் இல்லை. அதையும் மீறி அதிமுக இவ்வளவு துணிச்சலாக ஒரு முடிவை எடுத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு பாஜகவின் மாநில தலைமையே முழு காரணம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு தனிப்பட்ட நபரின் அரசியல் ஞான சூனியம் இருந்துள்ளது. தேவையில்லாத சுமையாக அதிமுகவுக்கு இருந்தது. அதை அண்ணாமலையின் அவசர புத்தியை வைத்தே அதற்கு ஆப்பு அடித்துள்ளார் எடப்பாடி. கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற ஏகமனதான் அறிவிக்கப்படுகிறது. அரசியல் களத்தில் அடிப்படையிலிருந்து தலைமை பதவிக்கு வந்தவருக்கும் அவசர கதியில் பதவிக்கு வந்தவருக்கும் என்ன வித்தியாசம் என்பதை எடப்பாடி தற்பொழுது பாஜக தலைமைக்கு உணர்த்தியுள்ளார். அண்ணாமலையை பேச வைத்து அதற்கு தனது கட்சியின் 2ம் கட்ட தலைவர்கள் மூலம் ரியாக்ஷன் காட்ட வைத்து அண்ணாமலையின் ஆத்திரத்தை அதிகரிக்க வைத்ததுதான் அரசியல் களத்தில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என்பதை காட்டியுள்ளார். அண்ணாமலை என்கின்ற கேப்டனை நம்பி பயணத்தை தொடர்ந்த
தமிழக பாஜகவை நடுக்கடலில் தவிக்க விட்டுள்ளார் அரசியல் ஞானசூனியம் அண்ணாமலை ஐபிஎஸ்.